இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படத்துடைய பெயர் லூப் லபேட்டா. நேற்று நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருந்துச்சு, எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, படத்துடைய கதை என்ன, தேக்கதை என்ன, இதெல்லாம் பேச போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் பிடிச்சிச்சா பிடிக்கலையா, ஸோ அதை மட்டும் தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த படத்தை வந்து ரன் லோலா ரன், அந்த படத்தோடைய அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டிருந்தாங்க. ரன் லோலா ரன், இந்த படத்தை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் தமிழில் கூட இதே மாதிரி படம் வந்துச்சு. ஆக்சுவலாக அதுதான் ஒரு கண்ணியும் மூன்று கலவாணிகளும் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்துச்சு. அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. அந்த படத்தில் வந்து கதையில் ஆக்சுவலாக கோட்டை விட்டாங்க, பட் இந்த படத்துலேயும் கதையில் கோட்டை விட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். படத்தோட கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்து இல்லை அப்படி சொல்லக்கூடாது, ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு கடத்தலில் வந்து ஈடுபடுறாரு. அந்த கடத்தலில் அவர் கொடுக்கப்பட்ட 50 லட்சத்தை துவச்சிடுறாரு. அந்த 50 லட்சத்தை எப்படி அவர் மீட்டார் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய லென்த்தான கதை. கிட்டத்தட்ட 1998 வந்த ரன்னோலா ரன் படத்தோடைய கதையை கான்செப்டை வந்து எடுத்தவங்க, கதையும் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி வந்து கதை மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் அந்த படத்தோடைய மிகப்பெரிய ட்ராபேக். ஏன்னா அந்த படத்தில் கதை சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னா கூட திரைக்கதையில் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம், பட் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் தவற விட்டாங்க. படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போது டாப்ஸி அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோவாக வரக்கூடிய கேரக்டர் அவர் நல்லா நடிச்சிருந்தார். ஒரு சில பேர் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்டிங் வைஸ் இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ரீசெண்டாக இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் படத்துடைய மேக்கிங், கேமரா ஒர்க் செம்மையாக இருந்துச்சு. பட் இதே விஷயத்தை நான் எடிட்டிங் சொல்ல மாட்டேன், பிகாஸ் எடிட்டிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் வைக்கக்கூடிய நல்ல ஷார்ட்ஸை எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி இங்கே வெட்டி அங்கே வெட்டுன்னு சொல்லி நிறைய இடத்த வெட்டி 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 வச்சுருக்காரு எடிட்டிங் எடிட்டரு. ஸோ எடிட்டர் இன்னும் கூட நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த படத்துடைய கிளைக்கதைகள் தான். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில், எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேருக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் கதை அதாவது ஹீரோ ஹீரோயின் ட்ராக்கு வில்லன் ட்ராக், ஸோ இந்த மூணுத்தையுமே விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் கொடுத்ததால் படத்தில் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது துளி கூட இல்லாமல் போயிடுச்சு. மொத்தத்தில் வித்தியாசமான கான்செப்ட் படி யோசிச்சவங்க திரைக்கதைக்கும் கேரக்டரைசேஷனுக்கும் யோசிச்சுருந்தா இன்னும் கூட பெட்டரான படமாக வந்திருக்கும், பட் இப்போ கொஞ்சம் சுமாரான படமாக தான் இருக்குது. மொத்தத்தில் லூப் லபேட்டா இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் கொடுத்தோம் அப்படின்னா 2 கொடுக்கலாம். ஸோ அது கூட மேக்கிங்காகவும் டாப்ஸி அவங்களுடைய ஆக்டிங்காகவும் கொடுக்கலாம். மற்றபடி ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான். ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை.